பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு இது வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கு வந்து என்ன கிச்சனோட ஃப்ரிட்ஜ் தான் ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ஃப்ரிட்ஜ் எப்படி வச்சுருக்கேன் காட்டுறேன் ஸோ இதுதான் எங்கள் வீட்டு கிச்சன் ஸோ கிச்சன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இது வந்து இந்த சைடும் மாட்டியிருப்பேன் இந்த சைடும் மாட்டியிருப்பேன் இது எதுக்கு நான் மாட்டியிருக்கேன்னா எங்களோட விண்டோ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி கிச்சன் போகலாம் கிச்சனில் இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜு இந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் கலெக்ஷன்ஸ் வந்து என்னோடது இதில் வந்து நானும் என் ரெண்டு பொண்ணுங்களும் இருப்போம் ஆக்சுவலி சிங்கப்பூர் நேஷ்னல் டேக்கு எப்போ 2018 எடுத்தது ஸோ அப்படியே கொசி கொசிக்க வச்சு இப்படி வச்சுருக்கோம் இது எல்லாமே நான் வாங்கினது என்னோடய கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் ஒட்டியிருப்பேன் ஆ ஸ்ட்ராபெரி இது வந்து ஆக்சுவலி ஸ்ட்ராபெரி வந்து என்னென்னா சிஸ்ஸர் எனக்கு வந்து சிஸ்ஸர் கிச்சனில் நிறையா சிஸ்ஸர்ஸ் வச்சுருப்பேன் எனக்கு சிஸ்ஸர் இஸ் அ மஸ்ட் கிச்சனில் ஸோ அந்த இது வச்சுருக்கேன் அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேலே வரைக்குமே டைல்ஸ் தான் இருக்கும் இந்த சைடு வந்து பொண்ணுங்களோட ஸ்பெல்லிங் வேர்ட்ஸ் அவங்களோட நோட்டீஸ் போர்டு மாதிரி இதை ஆக்கிட்டேன் அப்படியே அதை அப்படியே ஒட்டி 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 அப்படியே எடுக்கிறது முடிஞ்சிச்சுன்னா எடுத்துறது அந்த மாதிரி இது வந்து அவங்களோட நோட்டீஸ் போர்டு ஸோ இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் ஆக்சுவலாக நான் எதையுமே வாங்கி ஸ்டோர் பண்ணுறது கிடையாது இது வந்து தெரியும் உங்களுக்கு கேஸ்கெட்டு இது ஐஸ்கிரீம் என் பொண்ணு சொல்கிறாங்க ஐஸ்கிரீமு என்ன ஃப்ளேவர் வச்சுருக்கோம் வெனிலா ஃப்ளேவர் இது வந்து ஆக்சுவலி வந்து எல்லா மீன் கிடையாது இது சோயா பீன்ஸு நேற்று தான் வாங்கிட்டு வந்தார் என் ஹஸ்பண்டு ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டுக்கோங்க இதுலேயும் நான் பேப்பர் தான் போட்டிருப்பேன் ஸோ இது வந்து ஆக்சுவலி இது வந்து பிளாஸ்டிக் பேப்பர் தான் இங்கிட்டு வந்து பேப்பரு இது வந்து பிளாஸ்டிக்கு இங்கே சிங்கப்பூரில் உள்ளவங்க மோஸ்ட்லி இதில் தான் சாப்பாடு கட்டிகிட்டு போவாங்க ஆனால் நாங்கள் கட்டுறது கிடையாது ஸோ அவ்வளோதான் எங்களோட ஃப்ரீசர் நான் எதையுமே இது வந்து கேலண்டர் கேலண்டர் இஸ் மஸ்ட் எனக்கு எப்படி சிஸர் முக்கியமோ அதேமாதிரி கேலண்டரும் ஏன்னா அப்போ தான் எனக்கு வந்து ஓகே இப்போ வந்து 1 week லீவா ஓகே என்றைக்கு வரைக்கும் லீவு ஸோ இதெல்லாம் நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு கேலண்டர் இஸ் மஸ்ட் அதே மாதிரி இந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுக்கோங்க ஸோ நம்ம சமைச்சிட்ருப்போம் டக்குன்னு இப்படி வந்து சொன்னோம் ஸோ அதுக்காண்டி இந்த இது போட்டு வச்சுக்கோங்க இப்போ போட்டு வச்சுட்டு கீழே வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன் என் பசங்க வந்து குட்டி குட்டியாக ஏதாச்சும் ஒட்டி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோங்க ஸோ அது வந்து போக மாட்டேங்குது நானும் க்ளீன் பண்ணி பார்த்துட்டேன் போக மாட்டேங்குது அவ்வளோதான் இதுதான் எங்கள் ஃப்ரிட்ஜு ஸோ இப்படி தான் இருக்கும் ஃப்ரிட்ஜு இது ஆக்சுவலி குட்டி டவல் தான் இந்த மாதிரி போட்டுக்கோங்க சப் ஸோ வெட்டிக்கலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து கிளாத் போட்டு சுற்றி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குன்னே ஒரு துணி விற்குது கிளாத்து அந்த இது மாதிரி போட்டுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி ஸோ ஃப்ரிட்ஜு வந்து இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால ஃப்ரிட்ஜு என்னோடய துடைக்கிற ரொட்டீனு ஸோ அதனால் இங்கே பாருங்கள் எப்படி துடைக்காமல் பேனு வச்சுருக்கேன் இதுலேயும் கவர் தான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து முட்டை இது ரெண்டுமே வந்து பசங்களோட ரேக்கு அவங்களோட மெடிசன்ஸாக இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே வந்து பால் இது என்னது மயோனீஸ் ஊர்கா என்னோடய ஃபேவரேட் இங்கே வந்து தயிர் இப்படி தான் இருக்கும் பாருங்க நேச்சுரல் யோகட் இது வந்து பேர்ட் நெஸ்ட்னு ஒரு இது மாதிரி ரொம்ப என் பசங்க பாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து கெச்சப்பு இது வந்து சில்லி கார்லிக் இது வந்து டொமேட்டோ சாஸு இது வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் இது எதுக்கு வாங்கினோம்னா மயோனீஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் அது அப்புறமாட்டி மயோனீஸ் வரலன்னோன்னே இதை போய் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ ட்ரை பண்ணி பார்த்தோம் வரல ஸோ டக்குன்னு போய் இதை போய் என்னத்துக்கு ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மயோனீஸ் வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ இப்படி தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு எல்லாமே நான் எல்லாமே இப்படி தான் கவர் போட்டு வைப்பேன் ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ நான் இதை வந்து நீட் பண்ணிட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் ஓகே ரெண்டு ரேக் சுத்தம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இந்தியன்னா ஃப்ரெஷ்ஷாக காய் வாங்கிடலாம் எனக்கு இங்கே வந்து ஒரு லைக் 2 weeks ஒன்ஸ் தான் நாங்கள் வாங்குவோம் ஸோ இதில் வந்து என்ன போட்டு வச்சுருக்கேன்னா மல்லித்தலை கீழே வந்து ஒரு பேப்பர் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் ஏன்னா தண்ணி வந்து ஊற்றினாலும் அதில் அப்சர்வ் ஆகிக்கும் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு டப்பாவில் டிஷ்யூ போட்டு பாருங்கள் டிஷ்யூ போட்டு கீழே பேப்பரு அதுக்கு மேலே டிஷ்யூ போட்டு பச்சை மிளகா காம்பு ஆஞ்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாளைக்கு நிறையா இருக்கும் நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3
டூ வீக்ஸ் கூட நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஷ்யூ போட்டுக்குங்க. இதுனே அப்படியே தான் கருவேப்பில தான் கீழே டிஷ்யூ மேல டிஷ்யூ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ட்ராக் இப்படி தான் இருக்குது, அவ்வளோதான். கீழே இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் கிடைக்கலாட்டி பிளாஸ்டிக் ஷீட் கிடைக்கும், ஆன்லைனில் பார்த்துருக்கேன். ஸோ அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு கீழே வந்து நீங்கள் பேப்பர் மட்டும் போட்டு தான் செய்யணும், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை க்ளீன் பண்ண போகிறேன், க்ளீன் பண்ணிட்டு பார்த்து. ஸோ நீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கவரில் தான் நான் எல்லாமே வைப்பேன். இது வந்து ஜிப்லாக் கவரு, இங்கே வந்து ஐக்கியங்கிற இதில் வந்து வாங்கினேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வச்சுட்டு வச்சு நான் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் இதில் வந்து வச்சுட்டு தான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ நான் எதையுமே உள்ள இருக்க அப்படியே டம்ப் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் வெளியில் தெரிகிற மாதிரி, ஏன்னா டம்ப் பண்ணோன்னா நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பவுலர், இங்கே சிங்கப்பூரில் உள்ளது. அதுவும் ஒரு கவர் தான் கொடுத்துருப்பாங்க, நான் வந்து இந்த கவர் போட்டு தான் வைப்பேன். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஃப்ரீச் வச்சாச்சு. நீங்கள் எப்போதுமே இதே மாதிரி வைங்க, அப்போ தான் நீட்டாகவும் இருக்கும். லைக் டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் தொடச்சிடணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ் எப்போதும் வாங்கின மாதிரியே இருக்கும். பசங்க ஒரு நாளும் போக மாட்டேங்குது, எப்படினாச்சும் இது போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கள். ஸோ அப்படிதான் இருக்குது. ஃப்ரீச் மேக்கோர் முடிஞ்சிருச்சு, முறுக்கு செஞ்சேன் இன்னைக்கு. சூப்பராக இருக்கு, நாசாக இருக்கு, சூப்பராக. தேங்க்யூ தேவா. ஸோ கிச்சனை வந்து நான் இன்னொரு வீடியோ போடுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் இப்போ வீடியோ. ஸோ டைனிங் டேபிளில் வந்து நாங்கள் சாப்பிட்றதில்ல, ஜஸ்ட் என்னோடய திங்ஸ், அதாவது பழங்கள் அப்புறம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் நான் வைப்பேன். ப்ரெட்டு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும்தான் வைப்பேன். அதனால் அது எப்படி இருக்கும், காலைல புட்டு வச்சேன். ஸோ அதனால் இட்லி பாத்திரம்லாம் அப்படியே காய வைக்கிறதுக்காண்டி, ஏன்னா கபோர்டில் வைக்கணுங்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் எப்படி என்னோடய டைனிங் டேபிளில் வச்சுருக்கேன். சில பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், நிறையா திங்ஸை வந்து அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருப்பாங்க டைனிங் டேபிளை. ஸோ அப்படி இல்லாமல் தேவையான திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஸோ நான் சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்னா ஒன்றே ஒன்று மட்டும் காட்டுறேன். ஸோ இது என்னன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து லைக் வந்து எப்படி இருக்குன்னா, கீழே வந்து ரவுண்டு, மேலே வந்து இப்படி லைக் பாடுற மாதிரி மயக்க. ஆக்சுவலி இது வந்து பனானா ஸ்டாண்டு, இப்படி வச்சு இப்படி பண்ணணும், பனானா இல்லை தொங்க விடணும். ஸோ பனானா வாங்கிட்டு இல்லை காட்டுறேன். ஸோ பனானா முடிஞ்சிச்சு, இன்றைக்கி தான் முடிஞ்சது, அப்பம் சுட்டேன். ஸோ முடிஞ்சிருச்சு, அது ரொம்ப நல்லா இருக்கு. நான் டைசோவில் தான் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே இருக்குது. லைக் எப்படி டூ இயர்ஸ் ஆகிடுச்சு, அந்த இதெல்லாம் போகவே இல்லை, அந்த இதெல்லாம் போகவே இல்லை, அப்படியே இருக்குது, துருக்குட பிடிக்கல, நல்லா இருக்கு இந்த இது பனானா ஸ்டாண்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். முக்கியமாக ஒன்றையோன்னு சொல்லணும், சிங்கப்பூர் வீட்டில் ஒன்று இருக்கும், அது எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இல்லை, அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அது என்னென்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.